தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பல்லோ மருத்துவமனை சிசிடிவி கேமராக்களை அகற்ற நான் எதுவும் சொல்லவில்லை என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மாணிக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலம் அளித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சிந்துஜா, இன்று காலை ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம், அதாவது இந்த ஆணையம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக 4 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடத்திருக்கிறது. இந்த ஆணையத்தில் 9 சம்மன் ஆனது முன்னாள் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 9வது சம்மனின் பொழுதுதான் தற்பொழுது நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். காலை 11:40 விசாரணை ஆணையத்தில் நேரில் ஆஜரான ஓபிஎஸ்இடம் பல்வேறு கேள்விகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக கேட்கப்பட்டது. அதற்கு பிறகாக உணவு இடைவெளி முடிந்த பிறகு 3 மணிக்கு மீண்டும் இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. இந்த 3 மணிக்கு தொடங்கப்பட்ட விசாரணையில் பல்வேறு வகையான கேள்விகளை ஆணையம் அடுக்கடுக்காக கேட்டு வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் ஆப்பன் செய்யப்பட்டது, அகற்றப்பட்டிருந்தது. அது தொடர்பான கேள்விகளை ஆணையம் எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் விவரங்கள் தெரியுமா, நீங்கள் எதுவும் அதற்கான உத்தரவுகள் பிறப்பித்திருந்தா என்பதை கேட்டிருந்தது. அதாவது அப்போதைய இதற்கு முன்பாக விசாரணை ஆணையத்தில் அப்போ தரப்பில் இந்த சிசிடிவி கேமரா தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அப்போது தலைமை செயலராக இருந்த தாமோகன் ராவ், அதே போன்று அப்போது மருத்துவ செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு அதிகாரி மூவரும் சிசிடிவி கேமராக்களை அந்த பகுதியில், அதாவது அவர் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய பிரைவசி என்று சொல்லிய தனிப்பட்ட பாதுகாப்பு கருதி அதனை அமைத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் அதன் பேரிலே அந்த கேமராக்களை அகற்றியிருந்ததாக ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அப்போது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த மாதிரி கேமராக்கள் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது குறித்து உங்களுக்கு தகவல் தெரியுமா? அரசு அதிகாரிகள் இது போன்ற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்ததாக அப்போது தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நிலையில் அப்பொழுது அமைச்சராக இருந்தீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் மாநிலத்தின் சார்பாக ஓ பன்னீர்செல்வத்திடம் வைக்கப்பட்டது. இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தவர் இது தொடர்பான எந்த விவரங்களும் எனக்கு தெரியாது, அதே வேளையில் இப்படி ஒரு உத்தரவும் நான் கொடுக்கவில்லை, அந்த கேமராக்கள் ஆஃப் செய்வதற்கு நான் எந்த ஒரு வகையான வாய்மொழியாக கூட உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதே போன்று அந்த காலகட்டத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லலாம் என்ற ஒரு பதில் இருந்தது, நீங்கள் கூட அதனை வலியுறுத்தியதாக தெரிவித்திருந்தீர்கள். அப்படி வெளிநாடுகள் அழைத்து செல்வது இந்திய மருத்துவர்களுக்கு ஒரு களங்கமான ஒரு விஷயம் என அப்பொழுது சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்திருந்தாரு. இது குறித்த தங்கள் கருத்தினை கேட்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு பிரபலம் இன்றி நோயின் தன்மை கருதி அரசியல் பிரபலங்கள் அங்கு, அதாவது வெளிநாடுகளில் அதற்கு அந்த நோய்க்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இருப்பின் அங்கு அழைத்து செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை, அதன் அடிப்படையில் தான் நானும் கருத்து தெரிவித்திருந்தேன், அதனப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு கையெழுத்தும் என்னிடம் யாரும் கேட்கவில்லை, கேட்டிருந்தால் உடனடியாக போட்டிருப்பேன் என்ற ஒரு பதிலை தந்திருந்தார். மேலும் தர்ம யுத்தம் தொடங்கிய பொழுது அவர் அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகி அந்த தர்ம யுத்தம் நடத்திய காலகட்டத்தில் இருந்து மீண்டும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலம் வரைக்கும் அவர் 7 முறை பேட்டி அளித்திருப்பதாகவும் அந்த 7 முறை பேட்டியில் அவர் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் சரிதானா என ஆணையம் அவரிடம் கேள்வி எழுப்பியது. தான் கொடுத்த பேட்டிகள் அனைத்தும் சரியானதே, அது கூறப்பட்ட தகவல் அனைத்தும் சரியான முறையில் நான் கொடுத்திருக்கிறேன் என ஆணையத்தில் அவர் தனது சாட்சி தெரிவித்திருக்கிறார். மேலும் சசிகலாவின் அழைப்பிதழின் பெயரில் ஜெயலலிதாவிற்கு உயிர் சிகிச்சை வழங்குவதற்காக அமெரிக்க மருத்துவர் சமீன் சர்மா உள்ளிட்டவர்கள் ஆஞ்சியோகிராபி செய்ய வேண்டும் என வந்திருந்தனர். அப்போவுக்கு வந்திருந்த அவர்கள் ஆஞ்சியோகிராபி செய்யப்படாமலே மேலும் மற்ற வகையான சிகிச்சைகள் மேற்கொள்ளாமல் அடுத்த நாளே புறப்பட்டு சென்றிருந்தனர். இது தொடர்பாக உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்விக்கு அமெரிக்காவிலிருந்து மருத்துவர்கள் வந்தார்கள் என்பதே எனக்கு தெரியாது எனவும், மேலும் அப்படி வந்தவர்கள் இப்படி சிகிச்சை அளிக்காமல் சென்றிருக்கிறார்கள் என்பதும் தனக்கு தெரியாது என மருத்துவர்கள் கூறியதாகவும் தெரியாது எனவும், மருத்துவர்கள் என்ன வகையான பதில்கள் கூறினார்கள், அவர் எந்த சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் உள்ளிட்ட கூட தனக்கு தெரியாது என்பதையும் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து 3 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை ஆணையமானது 1 மணி நேரத்திற்கு மேலாக மீண்டும் 2வது முறையாக இன்றைய தினமே ஓ பன்னீர்செல்வம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் தற்பொழுது மீண்டும் இந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 1 மணி நேரத்துக்குமான இந்த விசாரணையில் தற்பொழுது இவர் இவ்வாறான தகவலை தெரிவித்திருப்பதாக ஆணையம் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. சிந்துஜா, விவரங்களுக்கு நன்றி. மாணிக்கம்.